సార్ కొంచెం కెమెరా కొట్టు. இப்போ நல்ல நல்ல திருவிழாக்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த எஸ்டி மொபைல்ஸ் கடையை நான் திறந்து வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது நட்பு ரீதியாக வந்து நான் இதை பண்ணி கொடுக்குறேன். காரணம் என்னவென்றால், இந்த எஸ்டி கொரியர்ஸ் என்பது வந்து உழைப்பின் ஒரு அடையாளம். ஒரு நம்ம இந்திய திருநாட்டின் வெற்றி வந்து இங்கே இருக்கிறது என்றுதான் சமுதாயத்தின் மிகப்பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்முடைய பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்திய திருநாட்டின் பெரும் வளர்ச்சி 2020 வரும்பொழுது மிகப்பெரிய நாடாக 2020 மிகப்பெரிய நாடாக இந்தியா வளரும்னா அதுக்கு இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. அப்பேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தொழில் நிறுவனத்தை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய இடைவிடாத உழைப்பு, தன்னம்பிக்கை, முயற்சி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் கார்கோ, 5 வருடங்கள் கழித்து பார்த்தால் கார்கோவும் இயங்கி எஸ்டி குரியர்ஸ் என்று வளர்ந்தது. அதையும் வந்து நான் நட்பு ரீதியாக சென்று நான் திறந்து வைத்தேன். இங்கும் திறந்து வைத்தேன், சிங்கப்பூரில் ஆரம்பிக்கும் பொழுது அங்கும் திறந்து வைத்தேன். அதன் பிறகு பார்த்தால் ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தா இன்றைக்கி எஸ்டி மொபைல்ஸ்னு ஆரம்பிக்கிறாங்க. எஸ்டி குரியர்ஸ், எஸ்டி மொபைல்ஸ், இன்னும் அதனுடைய எஸ்டி நிறுவனங்கள், அனைத்து நிறுவனங்களுமே பெரிதாக வளர வேண்டும் என்று நான் எல்லாமே இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஆதரவாக இருப்போம். எங்கள் வாடிக்கையாளருடைய எண்ணமே எங்களுடைய எண்ணம். அவங்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்து அவங்களை மகிழ்விப்பதே எங்களுடைய நோக்கம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வெளிநாட்டில் எந்த மொபைலை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்களோ, எந்த அசசரிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்களோ, அது உடனடியாக இந்தியாவில் எங்களோட ஷாப்பில் கிடைக்கும். ஆகவே நாங்கள் வந்து எப்பொழுதும் வந்து எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஆதரவாக இருப்போம். எங்கள் வாடிக்கையாளருடைய எண்ணமே எங்களுடைய எண்ணம். அவங்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்து அவங்களை மகிழ்விப்பதே எங்களுடைய நோக்கம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.